இளம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்ட ஆஸ்காருக்கு அனுப்புவோம்ல வருஷம் அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு படம் பா த லாஸ்ட் ஷோ செல்லோ ஷோ அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் குஜராத்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் த லாஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட சார்பாக அனுப்பப்பட்டது இப்போ ஆஸ்காருக்கு. இப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணாங்க, ஆஸ்கார்லேருந்து ஒரு 15 ஃபிலிம்க்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இடம் பெற்றிருக்குது. எஸ், இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் 15 படம் இருக்குதுப்பா. அந்த படத்தில் இந்த படமும் இடம் பெற்றிருக்குது. த லாஸ்ட் ஷோ அப்படிங்கிற குஜராத்தி படம் சார்பாக அனுப்பப்பட்ட இந்த படம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதை தவிர வேற ஏதாவது அவாட்ஸ் இருக்காப்பா அப்படின்னா அதுக்கு இருக்குது. எஸ், RRR படம் நாட்டு 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 அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்க்காக பெஸ்ட்டு ஸ்கோர் பெஸ்ட்டு சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இந்த சாங் நாட்டு நாட்டு சாங்கும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு படங்களும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஷார்ட் லிஸ்டன் ஆயிருக்குது ஆஸ்காரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படங்களும் ஆஸ்கார் அவார்ட வெல்லுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஜான்வரியில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அந்த அவார்ட் செரமனியில் நம்ம எல்லாம் புகழும் இறைவனுக்கேன்ட்டு ஏரகமன் ஏறி தமிழில் பேசினார்ல அந்த மாதிரி ஏறி இந்தியா சார்பாக யார் பேச போகிறாங்க, நாட்டு நாட்டு சாங்க்கு வாங்குறாங்களா இல்லை த செல்லோ ஷோ லாஸ்ட் ஃபிலிம் ஷோக்கு வாங்குறாங்களா இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிச்சா நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.